யா, பர்ஷியன் ப்ளூ, லைட் ப்ளூ, ஒயிட். லைக் தட் ஐ யூஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபார் டூயிங் திஸ் பிக்சர். ஹவு லாங் யூ ட்ராயிங்? ஹவு மெனி இயர்ஸ் யூ ட்ராயிங்? ஓ, எவ்வளோ வருஷமா நீங்கள் ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கீங்க? நவ் ஒன்லி ஐ கேம் ஃபார் சம் 6 மந்த்ஸ். ஐ கேம் ஃபார் 6 மந்த்ஸ் ஒன்லி யூ ட்ராயிங்? எஸ். இது வரைக்கும் இது எவ்வளோ ஆச்சு? மாடுங்க திஸ் ஐ டுக் 2 டேஸ். 2 டேஸ். யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் வி அனுகீர்த்தன். இது வந்து 50 ஷேட் ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாட், இந்த பாட் இது வந்து லைட்டிங் இன்சைட்லேருந்து வருது. இது யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் பர்ஷியன் ப்ளூ, செமியன் ப்ளூ, லைட் ப்ளூ அண்ட் பிளாக், கிரே, ப்ரௌன், டார்க் ப்ரௌன், ப்ரௌன் அண்ட் எல்லோ. எத்தனை வருஷமா பெயிண்டிங் பண்ணீங்கம்மா? 2 மந்த்ஸ். 2 மந்த்ஸ் தான் பெயிண்டிங் பண்ணீங்க. எத்தனை நாள் அந்த படம் வரணும்? 2 டேஸ். 2 டேஸ். அங்கே பார்க்க முடியாது. வாட்ஸ் யுவர் நேம்? கல்பனா. எந்த ஸ்கூல்? சன்ஷைன் சென்னை சீனியர் செகண்டரி ஸ்கூல். கொஞ்சம் லவுட். கிருத்திக் பாலாஜி. வெறும் சொல்லும் ஜோரா. ஓகே, கிருத்திக் பாலாஜி. இது சன்ஃப்ளவரு. கிருத்திக் பாலாஜி. இது வந்து சன்ஃப்ளவரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு, அப்புறம் ரெட்டு, எல்லோ ஆக்கரு, லெமன் எல்லோ, மீடியம் எல்லோ எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டு பிடிக்கிற மாதிரி. இங்கே பஷ்யம் ப்ளூ, செல்யம் ப்ளூ, எட் ப்ளூ, ஒயிட் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த விரலோட கையோட மீனிங் என்ன? ரெண்டு அது பிடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்களா உங்க கற்பனையா நீங்க? ஓகே, பேர் பா? கிருத்திக் பாலாஜி. லட்சுமி. இது வந்து ஃபிம்மிங்கோ. இது வந்து ஆரஞ்ச். இதில் வந்து ரெட் ஃபேமிலி யூஸ் பண்ணியிருக்கா. இது க்ரீன் ஃபேமிலி. இது வந்து ரெட், இது இது வந்து ரெட் ஃபேமிலி. இது வந்து பிளாக் ஃபுல்லாகவே அடிச்சிருக்கு. ஓகேம்மா, எத்தனை மாதமாக பயிற்சி எடுத்துருக்க? பயிற்சி 1 மந்த். 1 மந்த். எத்தனை நாள் வரைஞ்சிங்க? 2 டேஸ். 2 டேஸ். என் பெயர் பத்தி. என் ஸ்கூல் நேம் இஸ் கேன்வாஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். பெயிண்டிங் கலர் இஸ் ப்ளூ ஃபேமிலி அண்ட் க்ரீன் ஃபேமிலி. அது ஒரு 2 மாசமா பெயிண்டிங் 2 மாசமா வந்துருக்கேன். ரெண்டு பெயிண்டிங்குமே ஒரு வாரத்தில் வரைஞ்சேன். ஐ ஆம் ஸ்டடிங் இன் 6th ஸ்டாண்டர்ட். அது சும்மா வரைஞ்சிட்டே இருக்கும்போது ஆச்சு. ஹாய், குட் ஈவினிங். ஆக்சுவலாக திஸ் இஸ் கேன்வாஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். இது வந்து ட்ராயிங் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய அகாடமி தான் இது. ஸோ இங்கே இருக்க என்னோடய ஏரியா பசங்களை வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இதன் பிரான்ச்சஸ் வந்து நிறையா போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக 7 பிரான்ச்சஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். சித்தாலப்பாக்கம், கோயிலம்பாக்கம், வேளச்சேரி சொல்லிட்டு. தென் ஆக்சுவலாக என்னென்னா பசங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கான இது எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்கேன். இது வரைக்கும் நிறைய காம்படிஷன் எல்லாமே நாங்கள் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். தென் என் கிளாஸ் வந்து 2 இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ காம்படிஷன்லாம் கூப்பிட்டு போயிட்டு தென் என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி, அடுத்த லெவல் பசங்களை கூப்பிட்டு போகிறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். தென் ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட்டை வந்து நான் உருவாகிறேன். நான் வந்து ப்ரொஃபஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ஃபுல்லாக ஆர்டிஸ்ட்டாக உருவாகிருக்கோம். தென் இந்த ஆர்ட் பார்த்திங்கன்னா எல்லா இதுக்கும் எல்லா ஃபீல்டுக்கும் வந்து தேவைப்படுது. இன்ஜினியரிங், டாக்டர், ஸோ எல்லா ஃபீல்டுக்கு வந்து பேசிக் வந்து இது தான். ஸோ அதனால் இதை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பசங்களுக்கு. தென் இன்னைக்கு வந்து ரிப்பப்ளிக் டேன்றனால
இன்றைக்கி வந்து நாங்கள் எஸ்டர்டே ஸ்டார்ட் பண்ணோம், ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணோம், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஸோ ரிப்பப்ளிக் டே பேசிக்காக வச்சு பண்ணோம். ஏன்னா இது எல்லாத்துக்கான என்ன பசங்க தான் ஏதாவது எக்ஸிபிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா குடியரசு தினத்தானே வச்சுருக்கோம். வேறு ஆக்சுவலாக நான் வந்து பேசிக்லேருந்து நான் பசங்களுக்கு எடுத்துட்டுருக்கேன். எப்படியும் பசங்களுக்கு வந்து ஒரு 12 இயர்ஸ் ஆயிரும். நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது, வெரைட்டியாக மீடியம்ஸ் இருக்குது. ஆயில் பேஸ்லேருந்து ஆரம்பிச்சு கலர் பென்சிலு, பிளாக் அண்ட் ஒயிட் பென்சில், வாட்டர் கலர், அக்ரிலிக், ஆயில் பெயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். தென் நான் பார்த்தீங்கன்னா வுட்டன் ஆர்ட்டில் ஸ்பெஷலைஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். தென் என்னோடய பிக்சர் வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா அதையும் நான் சொல்லிக் கொடுக்கணும் தயாராக இருக்கேன். பசங்க ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் அதையும் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் தயாராக. ஓவிய போட்டி ஓவியம் வரையறதுக்கு எப்படி அடையாளம் கண்டிப்பாக? ஆக்சுவலாக இப்போ வந்து 100 ஸ்டூடெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மொத்த பிரான்ச்லேயும் பார்த்தீங்கன்னா.